மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் 400 கோடி பட்ஜெட்டில் உருவாகி வரும் திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார் ஐஸ்வர்யா ராய். ஆனால் ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன கதாபாத்திரம் என்பது நீண்ட நாட்களாக தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் மாரி 2, பவர் பாண்டி போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சிறுவன் ராகவன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஐஸ்வர்யா ராயுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை வெளியிட்டு அதில் ஐஸ்வர்யா ராய் நந்தினி தேவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். செம்ம சீக்ரெட்டாக உருவாகி வந்த ஐஸ்வர்யா ராயின் கதாபாத்திரத்தை இப்படி ஒரு பொடி பையன் லீக் செய்து விட்டானே என மொத்த படக்குழுவும் அப்செட்டில் உள்ளதாம். மேலும் மணிரத்னம் முதற்கொண்டு படத்தை தயாரிக்கும் லைகா நிறுவனம் உட்பட இருவரும் அந்த சிறுவனை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுத்ததாக தெரிகிறது.